அனைத்து ஆன்மீக உள்ளங்களுக்கும் ஆன்மீக தமிழ் சேனலின் வணக்கங்கள். நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடங்களிலும் காரிய தடைகள் நீங்கி செல்வ வளத்தை பெருக்க பலவித முறைகளில் இறைவனை வணங்கி வருகிறோம். தென்னகத்தில் ஒரு விதத்திலும் வடநாட்டில் ஒரு விதத்திலும் அவர் பல விதங்களில் வணங்கி வருகிறோம். அந்த இறைவனை வேண்டும் முறையை ஒரு சேர கோர்த்து இந்த பதிவின் மூலம் நான் உங்களுக்கு தருகிறேன். மிகவும் முக்கியமான, மிகவும் எளிய பரிகாரங்களுடன் சேர்ந்த ஒரு பதிவு இது. பொதுவாக நீங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் செவ்வரளியை கொண்டு செந்தூர் முருகனை வழிபட்டால் காரியத்தடை நீங்கி வளம் பெருகும். ஏகாதசியில் பெருமாள் பாதம் மறைந்து அர்ச்சித்து வழிபட பூமி லாபமும் செல்வ வளமும் கிடைக்கும். கோவிலில் லக்ஷ்மி மீது வைத்த தாமரை மலரை கொண்டு வந்து அதை பச்சை பட்டில் வைத்து மடித்து பணப்பெட்டியில் வைக்க பணம் சேரும். சம்பாதிப்பதில் ஒரு தொகையை சேர்த்து அதனை அன்னதானத்திற்கு செலவிட அதனை போல் 5 மடங்கு நம்மிடம் வந்து சேரும். ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் கோவிலில் பெருமாளுக்கு அணிவித்த சந்தனத்தை பெற்று அதனை தினமும் அணிந்து வர பணம் வரும். வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லி செந்தாமரை இதழ் கொண்டு அர்ச்சிக்க தனலாபம் உங்களுக்கு கிடைக்கும். ஸ்ரீ லக்ஷ்மி குபேர சதநாம ஸ்தோத்திரத்தினை தீபதூப ஆராதனையோடு கூறிவர அஷ்டர தரித்திரம் நீங்கி தனலாபம் பெறலாம். கனகதாரா ஸ்தோத்திரத்தினை கூறியும் கேட்டும் வர பணம் கிடைக்கும். வீட்டில் சுமங்கலியாக இறந்த பெண்களை நினைத்து மஞ்சளாக பிடித்து அவர்களை நினைத்து வழிபட்டால் கூட சகல தோஷங்கள் நீங்கி குடும்பத்தில் முன்னேற்றம் உருவாகும், பாவங்கள் நீங்கும். இந்த தகவல் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் குடும்பத்தினர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்து உதவுங்கள். மேலும் ஒரு நல்ல தகவலுடன் அடுத்த வீடியோவிலும் சந்திப்போம். நன்றி.